நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருமே ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் திருநாள் திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் இனி காலை ஆறு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை பின்பு உத்திராடம் இன்றைய திதி அஷ்டமி காலை ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு நவமி சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீஷம் ரிஷபராசி மிதுனராசி நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்னைக்கு திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு உரிய நாள் மேஷராசி என்பவர்களை ஆரோக்கியமான விஷயங்களை பற்றி சிந்தனை செய்யக்கூடிய அற்புதமான தினம் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்து அதெல்லாம் மாறி மனசுல ஒரு திருப்திகரமான நாளாக இன்றைய தினம் உண்டு விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் நிறையா பிஸ்னஸ் பற்றி பேசுவேன் நிறையா விஷயங்களை பற்றி பேசுவேன் நல்ல காரியத்தை பற்றி சிந்தனை பண்ணுவேன் மனசில் ஒரு திருப்திகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நிறையா நபர்களை சந்திக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு நகைச்சுவையாக பேசும்போது அது ஒரு உங்களுக்கு நாள் முழுக்க ஒரு திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் விவசாயம் இருக்கிற வாழ்க்கு அனுகூலியமும் அரசியல் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி என்பவர்களை அனுகூலியமான நாள் நல்ல பேர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மனசுல தோணின்னு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் சில இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் மிருகசேஷ நட்சத்திரிக்கவா பிரயாணம் கையெழுத்து போன்ற விஷயங்கள்ல கவனம் தேவை ரோஹிணி நட்சத்திரத்திற்கு வாழ்க்கு சில விஷயங்களை பற்றிய சிந்தனை புதிய புதிய எண்ணங்கள்லாம் உங்களுக்கு தொழிலை பற்றிய சிந்தனைகள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் இன்றைய தினத்தில் யார்ட்டி எதிர்த்து பேசுறது கோபப்பட்டு பேசுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது யதார்த்தமாக சிந்திங்களோ டக்குன்னு முடிவெடுக்க வேண்டாம் ஒரு நாள் கழுசு அந்த காரியத்தை பண்ணிக்கலாம் பெற்றவாளுக்கு தெரியாமல் எந்த விஷயத்தையும் எடுத்து செய்ய வேண்டாம் தினத்துக்கு தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு ரிஷபராசி என்பர்களே மிதுனராசினேர்களே நிறைய விஷயங்களில் அலைச்சல்கள் என்ன பண்ணுறது இல்லை என்ன பண்ணுறது இல்லைங்கிற யோசனைகள் இருக்கும் குறிப்பும் மிருகசேஷ நட்சத்திரத்திற்காக திருவாரூர் நட்சத்திர வாழ்க்கைக்கு அனுகூலியமோ திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காக பிரயாணங்கள் வெற்றி பெறும் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல நல்ல முயற்சிகள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் காஷி கயா அலகாபாத் போன்ற விஷயங்களை பற்றி சிந்திப்பில் தெய்வ சந்நிதியை பற்றி யோசிப்பில் தூரப்பிரயணம் போயிட்டு வந்ததை பற்றி இன்றைக்கி நிறையா உரையாடக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு சில காரியம் தட்டு போயிட்டு கவலைப்படாதீங்க திருப்பியும் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நேரம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கடகராசி என்பர்களே ஆக்கப்பூர்வமான சிந்தனை நிறையா காரியங்கள்லாம் அனுகூலியமாக இருக்கும் ஒன்று பார்த்த டக்குன்னு கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க பாட்டு சங்கீதம் கற்றுக் இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்துட்டுனா இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க மியூசிஷியனாக இருந்துட்டு இருக்கவங்க சினிமா திரைப்படத்துக்கு மியூசிக்கல் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் தடங்களான விஷயம் திருப்பி தொடரக்கூடியதாக இருக்கும் ஒரு வீடு ஒன்று நல்ல படம் நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கு அதை நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனைகள்லாம் அப்பப்போ தோணும் இன்றைய தினத்தில் விடாமுயற்சி வெற்றியை தரும் புதிய ஒன்று அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும் நிறைய பேர் நபர்கள் பேசக்கூடிய விஷயங்களை அப்படியே உண்மையுன்னு எடுத்துறாதீங்க பின்னாடி போய் வேற பேசக்கூடியதாக இருப்பான் இன்ற தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டானதையும் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு கடகராசி என்பவர்கள் சிம்மராசி நேரில் ஒரு சில காரியங்களில் எதார்த்த குழப்பங்கள் இருக்கும் இது நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதா இப்படி இருந்தாலே ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நடக்காதுங்கிற அழுத்தம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நடக்காது நடக்குங்கிற எண்ணங்கள் நிறையா இருந்ததுன்னா அந்த காரியங்களில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது தொழில் ஸ்தாபனங்கள் இடமாத்துறது வீடு இடமாத்துறது புதிய வாகனங்கள் வாங்குறது பழைய பொருட்கள் கொடுத்து புதிய பொருட்கள் வாங்குறது இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும் சில நேரம் வேலை வாய்ப்புனால இருந்த ம தர்ம சங்கடங்கள்லாம் போகும் எதிர்பார்த்த இடத்துல கடன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும் ஹவுசிங் லோனாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் லோனாக இருந்தாலும் சரி பர்சனல் லோனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சில நபர்கள் பேசக்கூடிய சில விஷயங்கள் அப்பப்போ மனசை கொடுத்து கொஞ்ச நேரத்தில் அது சரியாகிடும் இன்றைய தினத்தில் சில குழப்பமான விஷயங்களை பற்றி யோசிப்பா எல்லா இடத்துலையும் கார்னர் பண்ண நான் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருந்துகிட்டு உணவு சரியான நேரத்தில் ஆரோக்கியத்தை சரியான நேரத்தில் பார்த்துட்டா போது எல்லா விஷயங்களும் இறைவன் உங்களுக்கு கை கொடுப்பார் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடுங்க கன்னிராசி என்பர்களே ஜெயம் உண்டு வெற்றி உண்டு நிறைய காரியங்கள் அனுகூலம் தரக்கூடிய அற்புதமான நாள் எல்லா விஷயங்களையும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்துட்டு வந்தால் நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அரசியலில் இருக்கிறவர்களுக்கு வெற்றிகள் தேடி வரக்கூடியதாக இருந்துகின்றிருக்கும் சில பேர் வயசானவா கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும்னு சொல்லுவா புதிய கான்ட்ராக்ட் பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு அனுகூலியத்தை தரும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கவர்களுக்கு வெற்றி உண்டு விவசாயம் சம்பந்தமாகவும் கடை சம்பந்தமாகவும் பண்ணிகிட்டு இருக்கவாளுக்கு நிறைய முயற்சிகள் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் இந்த உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது தினம் ராமர் பச்சை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் கிருஷ்ண வழிபாடு விசேஷ வழிபாடு கன்னிராசி அன்பர்களே துலாராசினியர்களை பரிசுகள் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம் விடாமுயற்சி வெற்றியை இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமும் அக்கறை என்பது தேவை எதிரிகள் தொல்லைகள் நிறையா ஜாதக ஜாதகரீதியாக இருக்கக்கூடிய தோஷ பரிகாரங்கள்லாம் பண்ணிப்பில் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று புதிய இடம் வாங்குறதுக்குள்ளான யோசனைகள் மனசில் தரும் புதிய பிஸ்னஸ் ஒன்று கை கொடுக்கும் இன்றைக்கி ரொம்ப பிடித்தமானவன் ஏதேனும் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அதை பற்றியே சிந்தனை பண்ணக்கூடிய நாளாக இருக்கும் ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கு நம்ம நினைச்சதை விட நடந்தது நல்ல சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்குங்கிற சந்தோஷங்கள் கூடி வரும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் உண்டான தெய்வம் தக்ஷிணாமூர்த்தி சமம் வழிபாடு விசேஷ வழிபாடு துளாராசி என்பவர்களை விஜயராசி நேர்களை பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள் நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் ஒரு முயற்சி எடுத்து ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணும்பொழுது ஆயிரம் தடங்கல்கள் வரும் அதையும் தாண்டி அதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்ரை பற்றி தேடி அதுக்குன்ற பேசி அந்த காரியத்தை வெற்றி வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் யதார்த்தமான சில விஷயத்தை பற்றி சிந்திப்பீங்க அனுகூலியத்தை பிறக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு சில அலைச்சல்கள் நிறையா இருந்துகின்றிருக்கும் இந்த காரியம் முடிகிற வரைக்கும் யோசனை 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 தான் இருக்கும் மற்றபடி ஒன்று பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது சில முக்கியமான நபர்கள் முக்கியமான விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட சொல்லும்போது போது அது மற்ற பாட்டை பகிர்ந்துக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது விஷயராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது நிறம் ராமர் வழிபாட்டுக்கு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் தனுர்ராஜ் என்பர்களை நிறைய காரியங்களில் அமைதியாக இருந்து பல விஷயத்தை சாதிக்க கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு பணவரவுகள் தேடி வரும் கூடி வரக்கூடியதாக இருக்கும் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சில நல்ல நபர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருகும் வண்டி வாகனத்தில் வேகமாக போகிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது டாக்குமெண்ட்ஸை சரியாக எடுத்துக்கணும் அதே சமயத்தில் யார்ட்டையும் யதார்த்தமாக பேசும்போது கோவத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது டக்கு டக்குன்னு அவசரப்பட்டு பேசும்போது மற்றவா முன்னாடி பேசும்போது அது அப்போதைக்கு ரசனையாக இருக்கும் ஆனால் யார்ட்டை பேசுகிறோங்கிற விஷயத்தை பார்த்து பேசிக்கிறதும் நல்லதாக இருக்கும் இந்த தினத்தில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு நகை கடை வச்சுட்டு இருக்கிற வாழ்க்கு அனுகூலியம் கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கிற வாழ்க்கை வெற்றியும் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் தினத்துக்கு தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மகராசி என்பவர்களை நன்மை பயக்கக்கூடிய நல்ல 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 விஷயங்கள்லாம் உண்டான வாய்ப்புகள் இருக்கும் சில காரியங்கள் எதார்த்த குழப்பங்கள் இருக்கும் இப்போ பண்ணலாமா அப்புறம் பண்ணலாமா இப்படி ஏதாவது யோசனைகள் இருக்கும் நல்லது தான் குழப்பம் இருக்கும்போது அந்த காரியத்தை எடுத்து பண்ணாதீங்க பெரியவங்ககிட்ட கேட்டு அந்த விஷயத்தை எடுத்து பண்ணுங்கள் தெய்வீக வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும் குழந்தையில பற்றிய கவலைகள் அப்போ பிறந்துருக்கும் வெளிநாடு பிரயாணம் வெளியூர் பிரயாணத்தை பற்றிய சிந்தனைகள் இருக்கும் மருத்துவமனை சம்பந்தமாக கட்டின்றிருக்கிறவா அதே மாதிரி கிளினிக் வச்சுட்டு இருக்க வாழ்க்கையில் அனுகூலம் பிறக்கக்கூடியதாக இருக்கும் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் சில நேரம் பட்ட இடத்துலையே படும்னு சொல்லுவாள் நீங்கள் பார்த்திங்கன்னா சமையல் பண்ணும்போது சரி அதே சமயத்தில் ரொம்ப வெயிட்டான பொருட்களை இல்லை கம்பெனியில் இண்டஸ்ட்ரியில் வேலை போதும் சரி கவனம் என்பது தேவை இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஏழு மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கும்பராசு என்பவர்களை அப்பப்போ சில காரியங்கள் ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து அப்புறம் பார்த்து அப்புறம் பார்த்து அப்புறம் பார்த்து பண்ணுவோம் தப்பு கிடையாது ஏன்னா உங்களோடைய ஆரோக்கியம் உங்களுடைய உடம்பு பற்றி உங்களுக்கு தான் தெரியும் மற்றவா சொல்கிறதுக்காக நம்ம நகர வேண்டியது கிடையாது உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் பார்த்துட்டு சில முடிவுகள் எடுக்கும்போது பெரியவங்க கிட்ட கேட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன நிமித்தம் சகுனம் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் பாசிட்டிவான எனர்ஜியும் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் சில விரயங்கள் லாபத்துக்காக தான் சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் சில யதார்த்த சண்டைகள் அதிலேருந்து ஒரு சில விஷயங்கள் வரும் அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும் ஓ இதெல்லாம் நமக்கு தெரியாமல் நடந்ததுக்கு இப்போ தெரிஞ்சு நடக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வரும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் இயற்கையாக நீங்கள் சிந்தித்து பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நினை பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தேவை நவகிரக வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மீனராசி என்பவர்களை கவனத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன் நடக்கும் 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 நடக்கும்னு அழகாக பார்த்து பார்த்து பண்ணுவேன் சில நேரம் எதார்த்த விஷயங்களில் மறதிகள் இருக்கும் காஸ்ட்லியான பொருட்களை எங்கேயும் கொண்டு போகிறது கவனம் என்பதை தேவை நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான தினம் சில நபர்கள் உங்கள்கிட்ட பேசும்பொழுதும் உண்மையாட்ட பேசுவா உண்மையான பேசும்பொழுதும் அது அப்படியே நம்பிடுவேன் அப்படி நம்பாதீங்க அதில் என்ன இருக்குது என்ன சூக்ஷமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு பண்ணுவோம் அதே சமயத்தில் டையத்தை ஸ்பெண்ட் பண்ணும்போது வேல்யூவாக வேல்யூ இல்லையான்னு யோசிக்கும் அந்த மாதிரி யோசித்து செயல்படும் போது அந்த நேரத்தை பக்குவமாகவும் தெளிவாகவும் பயன்படுத்தக்கூடியதாக இருந்துகிட்டு சரியான நேரத்துக்கு சரியான இடத்துக்கு போய் ஒரு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறோம் ஒரு தொழில் சம்மந்தமாக பேசுகிறோம் அப்படின் போது அந்த நேரத்தை கடைப்பிடித்தேனாலே போதும் அது மன திருப்தியும் நல்ல முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் இன்றைய தினத்தில் ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்கள்லாம் நீங்க காதல கேட்பீங்க அது உங்க மன திருப்தி தரும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கர்நீலம் வழிபாட்டுக்கு உண்டானது குலதெய்வ வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்